ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு அற்புதமான ஒரு ஆளுங்க. நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வரலாற்று நாயகனை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குல்ல. எனக்கு என்னென்னா, நான் பிறந்ததே இதுக்கு தானோ அப்படின்னு தோணுது. எனக்கு இதோ ஒரு பெரிய சாதனை செய்ய போகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே நம்மளுடைய பிறவி பலனை அடைச்சிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே அப்படியே, அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியலங்க. பேசும்போதே பாருங்கள், சிலுக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். அவரை பற்றி நானும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சிலுக்குது. சிலுக்கோ சிலுக்குன்னு சிலுக்குது எனக்கு பயங்கரமாக. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னு உங்களுக்குமே பயங்கரமாக சிலுக்கும், நீங்களும் சிலுக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருங்க. அவரை பற்றி சொல்லணும்னாக்கா, அவர் வந்து ஒரு அவர் ஒரு அதிசய பிறவி, நயாகர அருவி, அப்புறம் சிட்டுக்குருவி, அப்புறம் வேறு ஏதாவது ருவியில் இருக்கா? சரி, இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல. நான் தேடுறேன், தேடி தேடி பார்க்குறேன் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு. அதனால் ஒரு மாதிரி எனக்கு பதஸ்தமாகவே இருக்குங்க. அதனால் நீங்களாம் ஃபில் பண்ணீங்க, ஏதோ ஒரு வார்த்தை போட்டு ஃபில் பண்ணீங்க, ஆனால் மகிழ்ச்சியான வார்த்தையில் ஃபில் பண்ணிங்க. நீங்கள் தலைவனை சாதாரணமாகலாம் பார்த்த முடியாதுங்க. தலைவனை நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஏர்போர்ட் வாசலே நிற்கணும், அங்கே நீங்கள் தவங்க எடுக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும் அவரை. அப்படியே ஃப்ளைட்லேருந்து இறங்குவார், இறங்கி வீட்டுக்கு கூட போக மாட்டாருங்க. அட, இறங்கி ஒரு ஒன்றுக்கு ரெண்டு கூட போக மாட்டாருன்னு பார்த்தீங்க. இறங்கி அடுத்த ஃப்ளைட்டில் அப்படியே ஏறி பறந்துக்கிட்டே இருப்பார். அவர் தூங்குறது, ஒன்றுக்கு போகிறது, ரெண்டுக்கு போகிறது, எல்லாமே ஃப்ளைட்டில் தான். நீங்கள் அவரை இந்த நாடு வந்து தவம் செஞ்சுருக்குங்க, அவ்வளோதான். அவர் இங்கே பிறக்கிறதுக்கு இந்த நாடு தவம் செஞ்சுருக்கு. இந்த நாடு பெருமாடையணும், எருமாடையணும், எல்லாத்தையும் அடையணுங்க. ஆளாங்க என்னத்தை சொல்கிறது ஏங்க, அவன் ஒரு மகான்ங்க, அவ்வளோதான். அவன் ஒரு மகான். அந்த வரலாற்று நாயகனை இங்கே பெற்றெடுத்ததுக்கு இந்த நாடு அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. அந்த வரலாற்று நாயகன் செஞ்ச சில லீலைகள் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை சொல்கிறதுக்குள்ளே எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்பம் இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சி, அதை என்னால் வார்த்தையில் வெளிப்படுத்த முடியாது. அது நீங்களும் அவருடைய புகழை அப்படி பாடி திரிஞ்சு லயிச்சு போனால் தான், அதில் ஊறி போகணுங்க. ஊறி போய் ஊறுகாய் போட்டால் தான் உங்களுக்கும் அது புரியும். அந்த இன்பம் அப்போ தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சாதாரண டீ கடையில் டீ விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தவன் எப்படி ஃப்ளைட்டில் போவான் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளே டெய்லி நிறைய டீ கடைகளை கிராஸ் பண்ணி போகிறோம். அந்த டீ கடையில் உள்ள எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிறாங்களா என்ன? இவரால் மட்டும் எப்படி முடியுது? அதாங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுனா, அவர் ஒரு தெய்வ பிறவி. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் ஒரு தெய்வ பிறவிங்க. அவரை நீங்கள் க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, அவர் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அது தெய்வ பிறவி. அந்த புகழ் இருக்குல்ல, அந்த புகழ்ச்சி இருக்குல்ல, அப்படியே திளைச்சிருணுங்க. அப்படியே அந்த புகழ்ச்சியில் அப்படியே பேசி பேசி அந்த புகழை பாடி 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 அந்த இன்பத்தில் அப்படியே தகச்சு முழுக்கி மூழ்கி முட்டி செத்துடணும், புரியுதுங்களா? அதில் தான் நமக்கு வந்து மோச்சம், நாச்சம், கூச்சம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. மூணு 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 அந்த மகா பிறவியோட லீலைகள் நிறைய இருக்குங்க. அந்த லீலைகளை முதல் லீல பார்ப்போம். என் தலைவனோட 23வது வயசில் தான் அந்த ஊருக்கான ரயில்வே ஸ்டேஷனே வருது. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி 17 வருஷத்துக்கு முன்னாடி என் தலைவனோட 6வது வயசில் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அந்த இல்லாத ரயில்வே ஸ்டேஷனில் வராத ட்ரெயினில் வந்தவங்களுக்காக அங்கே இல்லாத டீ கடையில் உள்ள டீயை கொண்டு போய் விற்றுருக்கான். சாதாரண நினைக்கிறீங்களா? யாரால முடியும்? அதனால தான் நாங்கள் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அது அது ஒரு தெய்வ பிறவிங்க. அது மகான். நீங்கள் சாதாரண முடியும், உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? வைகோவில் கூட முடியாது அதெல்லாம். அப்படிப்பட்ட அந்த தோழமையோட பெருமையே ஏதென்ஸ் மாநகரிலே சோ இது யாரால முடியும் நினைக்கிறீங்க நீங்க? யாராலையும் முடியாது இல்ல, என் தலைவனால மட்டும்தான் முடியும். ஏன்னா அது அப்படி இடையில வர்ற குணம் கிடையாது, அது அது பிறப்பிலே வரணும். அது என் தலைவனுக்கு பிறப்பில் இருந்துச்சு, என் தலைவனுக்கு பிறப்பிலே அந்த குணம் இருக்கு. அதனால தான் அவன் நாயகன். அவருடைய பிறப்பை பற்றி பார்ப்போமா? நமோ அந்த நாள், அந்த நாள் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த உலகமே கொண்டாடுற ஒரு நாள் செப்டம்பர் 17 1950. அதுதான் என் தலைவன் ஜனனமான நாள். இந்த மண் புண்ணியம் செஞ்ச நாள். சாதா பிறவின்னா ஒரு தடவை தான் பிறப்பாங்க, எங்கள் ஆள் அப்படி கிடையாது. மகா பிறவி, அதிசய பிறவி, சரித்திர பிறவி, சரித்திர நாயகன். பிறப்பே ரெண்டு தடவை. இயேசுநாதருக்கு முன்னாடியே ரெண்டு தடவை உயிர் தேடுந்தவன் என் தலைவன் மட்டும்தான். அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே சங்கிகள்லாம் அப்படியே கண்ணு மூடி லைக்குங்க, விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மோன 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 மோன
ஸோ இந்த இரண்டாவது பிறப்பு 1949 August 29 அப்படி தான் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. ஆ சர்டிஃபிகேட்னு சொன்னோன்னே சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த லீலையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். கேட்குதா கேட்குதா, இந்த உலகமே புகழ்றது கேட்குதா? 1978 என் தலைவன் ஒரு பட்டம் வாங்குறாரு படிச்சு டெல்லி யூனிவர்சிட்டியில். அதில் என்ன அப்படி வரலாறு இருக்க முடியும், அதில் என்ன அப்படி சரித்திரம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, அதுலேயும் ஒரு சரித்திரம் இருக்குது. 1975 எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சி எதிர்த்து போராடின போராட்ட கதை இருக்கே, நாள் பூரா சங்கிகள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ சொல்ல சொல்ல தலையாட்டிக்கிட்டே இருக்குமே, உங்களுக்கு கேட்குதா கேட்குதா? 1975 எமர்ஜென்சி பீரியட், எனக்கு அதை விட எமர்ஜென்சி. காலையில் 5 மணி, ஒரு கையில் சும்போ இன்னொரு கையில் துண்டை எப்படி தூக்கி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன். நான் பார்க்குறேன் 100 பேர் ஓடி வராடுங்க எதிர்த்தாப்பில், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. சும்பில் உள்ள தண்ணியை கீழே வச்சுட்டா எங்கே எடுத்து போயிடுவாங்க, பதட்டம் எனக்கு. ஏன்னா எனக்கு அதை விட எமர்ஜென்சி, தடுத்து நிறுத்துறேன், முடியல, எதிராலையும் அடக்க முடியல, அந்த கூட்டத்தாலையும் அடக்க முடியல, என்ன பண்றது? அப்பதான் தோல் கொடுத்தான் என் தலைவன், தோல் கொடுத்த என் தோழன் தி காமரேட். அப்படிப்பட்ட அந்த தோழமையோட பெருமையே ஏதென்ஸ் மாநகரிலே கேக்குதா கேக்குதா? இந்த சரித்திர நாயனோட புகழ் கேக்குதா? அந்த டிகிரியை 78 வாங்குறாரு. அந்த 78 டிகிரி வாங்கினதில் ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு லீலையும் இருக்குது. என்னென்னா, அந்த 1978 வாங்கின டிகிரி இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்தின ஃபாண்ட்டு 1992 மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்ச ஃபாண்ட்டு. இதை என் தலைவன் வரலாற்று நாயகன் 1978 பயன்படுத்தியிருக்கான். எப்போ? 92 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபாண்ட்டு, ஒரு சரித்திர நாயகன், மகாபிறவி 1978 அந்த ஃபாண்ட்டை தன்னோடய டிகிரியில் பயன்படுத்தியிருக்கார். சாதாரண அதனால் முடியுமா யோசிச்சு பாருங்க. 1988 வரைக்குமே அந்த காலேஜில் டிகிரி அப்படிங்கிறது கையால் எழுதி சைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன் யார், சரித்திர நாயகன் இல்லையா? சாதாரண டிகிரி அவருக்கு பத்தாதுன்னு அந்த காலேஜ், இந்த கல்லூரி, இந்த நாடே முடிவு பண்ணுது. ஸோ இந்தியாவிலேயே என் தலைமை ஒருத்தனுக்கு மட்டும்தான் 1978 கம்ப்யூட்டரைஸ்டு சர்டிஃபிகேட் தர்றாங்க. இப்போ கம்ப்யூட்டரே இங்கே வராத காலகட்டம். இந்த இந்தியாவில் வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு என் தலைவனுக்கு கிடைச்சிருக்கு. என் தலைவனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும். சரித்திர பிறவி கேக்குதா கேக்குதா? வார நாட்கள் டிகிரி கொடுத்தா சாதாரண நாயகன், இயாள் சரித்திர நாயகன். அந்த நிர்வாகமும் முடிவு பண்ணுது வார நாட்கள் கூப்பிட்டு கொடுப்பாதீங்க, அவர் சரித்திர நாயகன், சரித்திர பிறவி. ஞாயிற்றுக்கிழமையில் கூப்பிட்டு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இந்தியா முழுக்க விடுமுறை தினம், அந்த விதிவிலக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அந்த விளக்கு டார்ச் லைட்டு வேறு லெவல். ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு டிகிரி கொடுக்குறாங்க. இந்தியாவிலே இல்லாத ஒரு வழக்கம் இது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் அவர் வாங்கின டிகிரி தான் 1978 வாங்கினது டெல்லி யூனிவர்சிட்டி. ஒரு டிகிரி முடித்தா அவன் சாதாரண நாயகன், சரித்திர நாயகன், சரித்திர பிறவி இல்லையா? 2 டிகிரி. 1983 குஜராத் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி படிக்கிறார். அதுலேயும் ஒரு லீலை இருக்குது. இதுக்கு முன்னாடி டெல்லி யூனிவர்சிட்டி ஒரு ஐடியா எடுத்துச்சு, அவரை தனியாக கூப்பிட்டு டிகிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த குஜராத் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த கோர்ஸ் அவர் மட்டும்தான் படிக்கணும், அவரோட யாரையும் உட்கார விடாதீங்க, அவரோட யாரையும் படிக்க விடாதீங்கன்னு சொல்லி அவருக்காகவே தனியாக ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. வேறு யாருமே அவர் கூட படிக்கல, எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அவரோட படித்த ஆட்களே இல்லையா, இங்கே நண்பர்களே இல்லையா அப்படின்னு. அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கான ஒரே ஒரு பிறவி அவர் தாங்க, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லைன்னா அந்த அந்த யூனிவர்சிட்டியை முடிவு எடுத்துருச்சு. அதனால தான் தனி ஒற்றையாளா அந்த வகுப்பறைக்குள்ளே, ஒற்றையாளா யோசிச்சு பாருங்கள், ப்ரொஃபஸரே கிடையாது, ஒற்றையாளா உட்காந்து அவனே போர்டில் எடுத்துக்கிருக்கிறான், எழுதுகிறான்,
ஒற்றையால படிச்சு 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 அதை அப்படியே முடிச்சு அப்படியே உள்ள வாங்குறாருங்க. அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் தெரியுமா? என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அது. அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது அங்கே உள்ள ப்ரொஃபஸருக்கே 2014 தான் தெரிய வருது. அவருக்கே தெரியாமல் என் ஆள் அதிசய பிறவி 1983 அந்த கோர்ஸை முடிச்சிருக்கான். ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கே 2014 தான் தெரிய வருது. கேட்குதா? அதிசய பிறவி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பியர் கிரில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இந்த டிவியில் காடு மெல்லாம் சுற்றி தெரிஞ்சிட்டு இருப்பாப்புல. அவரை இப்போ சமீபத்தில் எங்கள் தலைவன் போய் சந்தித்தார். எதுக்காக சந்தித்தார்? பியர் கிரில்ஸ்லேருந்து கற்றுக்குவா, ஃபேமஸ்க்காகவா? ஆட எங்கால பிறக்கும் போதே நாயங்க, ஃபேமஸ்லாம் அதெல்லாம் கால் தூசு. அப்போ சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பியர் கிரில்ஸு சில அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே போவேன், இங்கே வருவேன், இங்கே இறங்குவேன், இதை பிடிச்சி திம்பேன், அதை பிடிச்சி குடிப்போன்னு சொல்லி அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணுறாரு எங்கள் தலைவன். அந்த சின்ன வயசில் அந்த முதல்ல குட்டி அப்படி தூக்கி தோளில் போட்டுட்டு போகிறார். அந்த கதையை சொல்கிறாரு. அந்த லாபகமாக எப்படி அந்த முதலையை கையாளுறது, எப்படி பிடிக்கிறது, அதுக்கு எப்படி முத்தம் கொடுக்கறது, அது எப்படி தூக்கி தோளில் போடுறது அப்படின்ற அந்த வித்தையை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த குஜராத் பாடகரிலே எதிர்த்தாப்பில் ஒரு முதல வருது. முதலையை பார்த்த உடனே நான் அவன்கிட்ட கேள்வி கேட்குறேன். முதல்ல பார்க்குற அந்த முதலை என்ன பார்க்குது? ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்வையை பரிமாறிக்கிட்டு இருக்கோம். அந்த முதலைகிட்ட நான் கேட்குறேன், வரியா போட்டிக்கு நீ முதலையா இல்லை நான் முதலையாலும் பார்த்துருவோங்கிற. அந்த முதலையில பார்த்து ஏராளமாக ஒரு சிரிப்பு சிரிக்குது. நான் சும்மா விடுவோடா, அன்றவார் பொருளாளர் பரவாயில்ல, வேட்டையை மடிச்சுக்கிட்டு அந்த முதலையை ஜெயிக்கிறதுக்காக நான் களத்தில் இறங்கிட்டேன். ஓடுற முதல ஓடுது, பின்னாடி நான் ஓடுறேன், துண்டு வலுக்குது, இப்படி தூக்கி விட்டுக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த ஓட்டம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஏத்தன்ஸ் மாநகரிலே குஜராத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து கூடி நின்று பார்க்குறாங்க. நான் ஓடுறேன், முதல்ல ஓட நான் ஓட ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த கோட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி இந்த முதல போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நம்ம சவாலில் தோத்துருவோமான்ற சந்தேகம் கூட வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் என் தலைமை வந்தாங்க, தி காமரேட். அந்த முதலையோட வாழை பிடிச்சி தூக்கி தோளில் போட்டா அப்படியே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் வின் பண்ணேன் அந்த இடத்த. அந்த நிமிஷத்தில் நான் கண்கலக்கிட்டேன். அந்த நிமிஷத்துலேருந்து நான் அவளுக்கு நன்றி ஏற்பட்டிருக்கேன். ஏத்தர்ஸ் மாநகரிலே கேட்குதா? இதை கேட்ட அந்த சங்கிகள்லாம் அப்படியே லைச்சு போய் ஊறி போய் கேட்பாங்க. ஆனால் பிரில் கிள்ஸும் கேட்டான், ஆடி போயிட்டான், அசந்து போயிட்டான். இதை கேட்குறதுக்கு இந்த ரெண்டு காது பத்தாதுங்கிறான், இதை பார்க்குறதுக்கு 1000 கண்கள் வேணுங்கிறான். என்ன ஒரு பிறவி, என்ன ஒரு அதிசய பிறவி. நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நமோ 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 நமோ